ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலைவாடி தமிழ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இருமல், ஜலதோஷம், அப்புறம் இந்த நெஞ்சுச்சளிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கரைய வைக்கிற மாதிரி ஒரு ரசம் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை ரசம். ரொம்ப வந்து நல்லதுங்க, ஈஸியாக பண்ணலாம். வாங்க, இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெத்தலை ரசத்துக்கு தேவையான மசாலா இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், தோலோடு சேர்த்துருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகை விட சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 வெத்தலை எடுத்திருக்கேன்னா, இது வந்து பெருசாக இருக்கிறதுனால அதோட காம்பு, அப்புறம் வந்து நடுப்பகுதியில் இருக்க நரம்பை வந்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இந்த மாதிரி கொர கொரன்னு வந்து அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். அதிலே வந்து உப்பும் நான் வந்து போட்டுட்டேன். அதில் வந்து நான் இப்போது அரைச்சிச்சு பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறேன். எல்லா பேஸ்ட்டையும் அதில் வந்து அங்கே சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி 1 தக்காளி எடுத்திருக்கேன் ரசத்தில் போடுறதுக்கு. கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ரசம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை, புளி எல்லாம் வந்து மசிச்சுக்கோங்க நல்லா, அதோட ஜூஸ்லாம் வந்து இறங்குற அளவுக்கு. கோல்டுக்கு ரொம்பவே வந்து நல்லதுங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கூட வந்து கொடுக்கலாம். இதை ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம ரசத்தை கொதிக்க வச்சுக்கலாம். ரசம் வந்து நிறைய கொதிக்கக்கூடாது, 1 கொதி வந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இதில் 1 கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக், அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சாப்பாட்டு பொருளையும் வந்து சேர்த்துக்கிறதுக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரசம் இங்கே 1 கொதி வந்துருச்சு. சுற்றி இந்த மாதிரி அங்கே நுரைச்சி வரும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம தாளிச்சிக்கலாம் ரசத்தை. அதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயோட சூடிலே பெருங்காயம் கரைஞ்சிரும். அடுத்து நம்ம தாளிச்சதை எடுத்து ரசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெத்தலை ரசம் சூப்பராக சுட சுடன் கமகமான் ரெடி ஆகிடுச்சுங்க. வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து சளி இருமல் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அங்கே சுட சுட சாதத்து கூட அங்கே பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஈவன் கொஞ்சம் அங்கே டம்ளரில் கூட வந்து ஊற்றி வந்து குடிக்கலாம், தொண்டைக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம பசங்களுக்கெலாம் நம்ம வந்து கொடுக்கலாம். இதை நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தலைவாழி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.